அனைவருக்கும் வணக்கம். துணுக்காய் கல்வி வலயத்தில் முத்து விநாயகர் தமிழ் வித்தியாலயத்தில் ஆரம்ப பிரிவு ஆசிரியராக கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி கனகசூரியன் ராசகுமாரி ஆகிய எனக்கு கடந்த 3 வருடங்களாக துணுக்காய் கல்வி வலய கல்வி படிப்பாளர் திருமதி மாலதி முகுந்தன் அவர்கள் ஒருதலை பட்சமாக தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கோவிட் காலத்தில் கற்பித்த நிவாரணத்தை 24 ஆசிரியர்களில் 23 ஆசிரியர்களுக்கு வழங்கியும் எனக்கு மட்டும் வழங்க விடாது தடுத்து நிறுத்தியும் இடமாற்றம் என்ற பெயரில் தண்டனை இடமாற்றத்தினையும் வழங்கி கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையை மேற்கொள்ள விடாமல் என்னை தொடர்ந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி வருகின்றார். இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் முன்னைய செயலாளரும் தற்போதைய இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் பொது செயலாளரும் ஆகிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு பே ஸ்ரீகந்த நேசன் புயல் நேசன் அவர்களின் வழிநடத்தலின் கீழ் முறைப்படி நிர்வாக நடவடிக்கையை மேற்கொண்டு நீதி கிடைக்காத பட்சத்தில் மனித உரிமை ஆணைக்குழுவை நாடினேன். ஆணைக்குழுவானது தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு என் மீது எந்த குற்றமும் இல்லை என நிரூபிக்கப்பட்டு வடக்கு மாகாண கல்வி செயலாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்ட போதும் 2 மாதங்கள் சென்ற வேளையிலும் எனக்கு சாதகமான எந்த பதிலும் கிடைக்கப்படவில்லை. மனித உரிமை ஆணைக்குழுவின் தீர்ப்பை மதிக்காத வடமாகாண கல்வி நிர்வாகம் எங்கே போகின்றது? தனிப்பட்ட முறையில் பழிவாங்கும் செயற்பாட்டை கல்வி அதிகாரிகள் உடனடியாக நிறுத்த வேண்டும். இல்லாவிடில் எமது சமூகமானது இன்னும் ஆதாள பாதாள உலகத்திற்கு செல்லும். இவ்விடயத்தை அனைவரது கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். நன்றி.